வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை. அன்பர்களே, நாம் ஆன்மீகத்தில் ஒரு உச்ச நிலையை அடையணும் அப்படின்னா அதற்கு நிறைய விஷயங்கள் தேவை அப்படின்னு இல்லை. ஒரு சில விஷயங்கள் இருந்தாலே அந்த ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை நம்மால் அடைந்து விட முடியும். அதிலும் குறிப்பாக ஒரு விஷயம், இது எல்லா மதங்களிலும் எல்லா ஞான மார்க்கங்களிலும் இதை சொல்லியிருக்காங்க, அவேர்னஸ், அதாவது இந்த விழிப்பு நிலை. மகரிஷி அவங்க கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அயரா விழிப்பு நிலை. அப்போ அந்த விழிப்பு நிலை என்ற ஒரே ஒரு குவாலிட்டி நம்மகிட்ட வந்துருச்சுன்னா நீங்களும் நானும் இறைநிலையை உணர்வது மிக மிக சுலபம், மிக மிக எளிமை. அப்போ அந்த அவேர்னஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லாம் வல்ல இறைவனை, அந்த பிரம்மமே எழுச்சி பெற்று இந்த உலகமாக உயிர்களாக பரிணாமத்தில் தோன்றியிருக்கின்றது என்கின்ற ஒரு தத்துவ தெளிவு நம்மகிட்ட இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பிரம்மத்தின் தன்மைதான் அறிவு. அந்த பிரம்மத்தினுடைய தன்மையாக அந்த அறிவு வெளிப்படுகிறது. இந்த சுத்த வெளியாகிய இறைநிலை மெய்ப்பொருள், அதுவே அணுவாக உலகமாக உயிர்களாக உயிர்களிடத்திலே அறிவாக மலர்ச்சி பெற்றிருக்கின்றது என்ற உண்மையை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, பிரம்மம் வேறு அறிவு வேறு, அதாவது இறைவன் வேறு அறிவு வேறு அப்படின்னு கேட்டால் இரண்டுமே வேறு வேறு அல்ல, இரண்டுமே ஒன்றுதான். மகரிஷி கூட சொல்லுவாங்க, அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் என்று. அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம் இருக்கிற பேரறிவு தான் எல்லா உயிர்களிலும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ இரண்டுமே ஒன்றுதான், அறிவு தான் தெய்வம். அந்த அறிவை அறியும் ஆன்மீக வாழ்வில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அவன்னி ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். அப்போ அந்த அறிவை அறியக்கூடிய ஒரு ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு மூன்று கேள்விகளை நம்மிடம் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் எங்கு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு உயர்ந்த மூன்று கேள்விகள் எப்பொழுது நம் மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு க்ஷணமும் நான் எங்கு இருக்கின்றேன், எப்படி இருக்கின்றேன், என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து எப்பொழுதும் அந்த அவேர்னஸ், விழிப்பு நிலை தவறாது. இந்த விழிப்பு நிலை தவறப்ப தான் பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்து பாவப்பதிவுகளை பெருக்கி கொண்டு வந்த நோக்கத்திற்கு எதிராக செயல்படுகிறோம். அப்போ இந்த விழிப்பு நிலையில் இருக்கிறப்ப பிறருக்கு துன்பம் தராத செயல்களையே செய்யக்கூடிய ஒரு தன்மை நம்மிடம் ஒவ்வொரு க்ஷணமும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி நம்ம செய்து கொண்டே இருப்பது தான் இந்த இறை உணர்வுக்கான ஒரு அடிப்படை. இந்த விழிப்பு நிலையை தான் மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மெய்ஞானம். மெய்ஞானம்னு நாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த மெய்ஞானத்திற்கு நிறைய பொருள்களை இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் மகரிஷி அவர்கள் அந்த மெய்ஞானத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, அந்த அவேர்னஸ், இட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், தட் இஸ் விஸ்டம். அந்த மெய் ஞானம் என்பது வேற ஒன்றும் இல்லை, எப்போவுமே அந்த அயரா விழிப்பு நிலையோடு இருந்து தனக்கோ பிறருக்கோ துன்பம் தராத நிலையில் இருக்கிறது தான் அவேர்னஸ், அதை தான் ஞானம் என்று, மெய் ஞானம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த விழிப்பு நிலை வந்துருச்சு அப்படின்னா நாம் எப்படி இருப்போம்னா பிறருடைய தவறுகளை குறையாக எண்ண மாட்டோம். இதுதான் அவேர்னஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ். பிறருடைய தவறுகள் நமக்கு குறையாக தெரியாது. அப்படி குறையாகவே இருந்தாலும் அதை சுட்டி காட்டாமல், அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், சுட்டி காட்ட மாட்டோம். இந்த வார்த்தையை உங்களுக்கு நல்லா மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். அவர்களுடைய அறிவு இவ்வளவு,
அதற்கேற்ப அவர்கள் செயல்களாற்றி வருகிறார்கள். அதற்கு நாம் எந்த விதத்திலே உதவ முடியும் என்று பார்த்து உதவ நாம் முன்வந்து விடுவோம். இதுதான் உண்மை. ஒவ்வொருவருடைய அறிவு நிலைக்கு ஏற்ப தான் அவங்க செயல்படுவார்கள். எல்லாரும் முழுமையை அடையல. அப்போ அதற்கான அறிவு நிலையில் அவங்க செயலாற்றிட்டு இருக்காங்க. என்னால் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் மகான்களோட நிலைப்பாடு. இந்த உயர்ந்த நிலை வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய செயல்களில் குற்றம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய செயல்களில் எந்த குற்றமும் இருக்காது. நம்முடைய குற்றத்தை கண்டு நம்மை திருத்தி கொண்டால் எப்போதும் நன்மையே செய்யும் தகைமை வந்து விடுகிறது. இந்த ஒரே ஒரு தன்மை நம்மகிட்ட வந்துருச்சுன்னா போதும், அவேர்னஸ் என்கின்ற ஒரு தன்மை வந்துருச்சுன்னா நாம் அந்த ஞானத்தை அடைந்து விட்டோம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த சிந்தனை அருள்தந்தையவர்கள் என்று வழங்கியிருக்கிறார்கள். இதை நாம் முழுமையாக கடைபிடித்து ஆன்ம உயர்வு பெறுவோம் என்று கேட்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம்.